சத்குரு. வீடு மொழுகிறதுக்கெல்லாம் பசுவோட சாணத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நல்ல சடங்குகள்லாம் நடந்தால், விழாக்கள்லாம் நடக்கும்போது பசுவோட கோமியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரகப்பிரவேசம்லாம் நடந்தாலும் பசுவை தான் முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட விசேஷம் என்ன? அப்புறம் தேவர்கள்லாம் பசுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் பசுவோட உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓ, அதுக்கு தான் பால் குடிச்சிக்கிறீங்களா? வெளிநாட்டில் போனால் இன்னும் அதுக்கு மேலே நல்ல வேலை பண்ணுறாங்க. பசுவே சாப்பிட்டுடுவாங்க, தேவர்கள் அதுக்குள்ளே இருக்க. தேவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க, தப்பிச்சு போகக்கூடாதுன்னு பசுவே சாப்பிட்டுடுவாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே, பால் கொடுக்கறதுக்கு மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே. தேவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க, நமக்குள்ளே போகணும்னா மாடே சாப்பிட்டான், உள்ளே சேரிடும் நமக்கு எல்லாம். சாணின்றதுக்கு ஒரு தன்மை இருக்குது, விபூதி தின்னூர் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸ்மசானத்தில் போய் எடுத்து வரணும். அது ரொம்ப தீவிரம். ஏன்னா அது பூசினா உடல்ல அது கொஞ்சம் வேறு மாதிரி சக்தி, அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிடிக்காது. எனக்குன்னா ரொம்ப தீவிரமாயிடுவீங்க. அடுத்தது என்னென்னா, அதுக்கு அடுத்தது நல்ல விபூதி எடுத்துக்கணுன்னா நாம் சாணி எரிச்சு தான் நாம் பண்ணணும். மாடுன்றது எதுக்கு? வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமாக இருக்குதுன்னா, ஒரு நேரத்தில் மாடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்காது. அப்படி இருந்தது, விவசாயத்தில் இருக்கணும்னா மாடு இல்லாமல் விவசாயம் நடத்த முடியாது. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நமக்கு பஞ்சம் வந்துவிடும். பஞ்சம் வந்துச்சுன்னா முதல்ல வீட்டில் இருக்கிறது யாருன்னா வயசாக இருக்கிறவங்க, குழந்தை, சின்ன குழந்தை, வயசானவங்க முதல்ல இறந்துடுவாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் எல்லாம் ரொம்ப எளிமையிலே இருக்கிற ஜனத்தொகை இருக்குது. என்னத்துக்குன்னா வயசானவங்கள சீக்கிரமாக இறந்துடுவாங்க, வயசாகிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க. எதுக்காக 10 குழந்தை பண்ணிக்கிறதுன்னா, 10 பண்ணு 4 5 இறந்துடும். பஞ்சம் வந்தால் எல்லாம் போயிடும். அப்போது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு அறிவு என்னன்னா, நம்ம வீட்டில் 4 மாடு இருந்தால் நம்ம குழந்தை சாக மாட்டாங்க. மாடு இல்லைன்னா பஞ்சம் வந்தப்போ நம்ம வீட்டில் குழந்தை இறந்துடுவாங்க. இது ஒரு எளிமையான ஒரு அறிவு. கிராமங்களில் வீட்டில் 4 மாடு வச்சுருந்தா நமக்கு பஞ்சம், ஊரில் பஞ்சம் வந்தப்போ நம்ம குழந்தை இறக்காமல் இருப்பாங்க. அதனால் மாடுன்னு கடவுளுக்கு மேலே என்னத்துக்குன்னா நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுது. நாம் விவசாயம் பண்ணணும்னு தேவை, என்ன பண்ணணுன்னாலும் மாடு தேவை வீட்டில். மாட்டு சாணிக்கு ஒரு தன்மை இருக்குது, அது பல விதமாக மருந்தாக உபயோகப்படுத்திருக்கிறோம், தின்னூறு பண்ணிக்கிறோம், பல விதமாக உபயோகப்படுத்துக்கிறோம். அதிலேயே பொறியியல் பண்ணிக்கிறோம், எல்லா விதமாக உபயோகப்படுத்திக்கிறோம். எதுக்குன்னா வீட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லபடியாக உபயோகப்படுத்துக்கிற ஒரு கலாச்சாரம் முதல்லேருந்து இருக்குது. மாடுன்றது ஒரு மிருகமாக நாம் பார்க்கல, ஒரு சம்பத்தாக பார்த்தாங்க. அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ராஜா வந்து இன்னொரு இவர் மேலே ஒரு வெற்றிகரமாக ஒரு போர் நடத்துட்டான்னா, கடைசியில் கொடுக்குறது என்னென்னா 1000 மாடு கொடுக்கணும், 10000 மாடு கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா அத்த சொத்து, எல்லாத்துக்கும் பெரிய சொத்துன்னா மாடு. அதனால் மாடு எல்லாத்துக்கும் முக்கியமானது, நமக்கு முதல்லேருந்து வந்துடுச்சு. மாடு எதுக்கு நாம் சாப்பிட வேண்டான்னு நினச்சோன்னா, பால் குடிச்சிக்கலாம், சாப்பிட வேண்டாம்னு. பால் எப்போ குடித்தோம் மாடில் அது நம்ம தாயை மாதிரின்னு நினச்சோம், நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வு இருக்குது, அது வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம். இன்னொன்று, மாடுன்றதுக்கு உணர்வு பூர்ணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடு கூட ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தம் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதனால் பாதிப்பு வந்தால் மாட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும். அதுக்கு மனிதனுடைய உணர்வு இருக்குது. மனிதனுடைய உணர்வு இருக்கிறதுனால அது வெட்டக்கூடாது, இது வெட்டினா கொலை மாதிரி, ஒரு மனிதன் வெட்டின மாதிரி தான் சொல்லி அது வெட்ட வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க.
அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையில் அதுக்கு அந்த அளவுக்கு பங்கு கிடையாது. இப்போ நமக்கு பால் எங்கேருந்து வருது? டைரியிலேருந்து வருது, மாட்டிலேருந்து வருதா? அந்த லாரியில் போட்டிருக்காங்க, அதில் மில்க்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பால்னு அதுலேருந்து தான் வருது. அதனால் நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறி இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே எது கூட்டு போகிறீங்கன்னா சம்பத்து. மாடுன்னு மிருகம்னு பார்க்கல, அது சொத்து சம்பத்துன்னு பார்த்ததுனால முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே செல்வங்கள் வரணுன்றதுக்கு, செல்வத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்? காமதேனுன்னு சொல்கிறோம். மாட்டு மூலமாக தான் எல்லாமே நமக்கு சம்பத்து வருதுன்னு நமக்கு இது என்னதுக்குன்னா, முதல் காலத்துலேருந்து விவசாயம் ஆரம்பித்த நாள்லேருந்து நமக்கு மாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சு வந்திருக்குது. அதனால இப்போ கூட நீங்கள் மாடு வீட்டுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. ஏதோ ஒன்று கொண்டு போகிறதில் மாடு கொண்டு போகலாதுக்கேன்னு. ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு மாடு கொண்டு போனீங்கன்னா அது கால் நாலு கால் இப்படி போயிடும். அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். அவர் ஹிம்சை மாடு உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். மார்பிள் ஃப்ளோரிங் போட்டு பாலிஷ் பண்ணி மாடு உள்ளே கொண்டு போனால் நாலு கால் நாலு திசையில் போயிடும். அதுக்கு சத்குரு சத்குரு பழைய காலத்துல எல்லாம் இப்படி எது வந்துச்சு, பாம்பு பார்த்தா அடி, அது பண்ண இது பண்ணான்னு எதுக்கு இப்படி வந்துச்சுன்னா, பூர நாடே காட்டா இருந்தது. எங்க உட்காந்தாலும் ஏதோ ஒன்று வந்துடும். எல்லா கிராமத்தில் நம்ம கிராமத்தில் ஒரு 10-20 பேர் இறந்திருப்பாங்க பாம்பு கடித்ததுனால. இதனால பாம்பு பார்த்தா முதல்ல அடிக்கணும் உடைக்கணும்னு எல்லாமே கொஞ்சம் வந்துச்சு. இப்போது அப்படி இல்லை, எல்லாத்துக்கு பிரச்சனையான ஜீவம், எல்லாத்துக்கும் ரொம்ப அபாயமான ஜீவம் இந்த உலகத்தில் மனிதன்தான். பாம்பு எல்லாம் என்ன பண்ணுது நமக்கு, என்ன நினைக்கிறீங்க? பாம்புன்றது எனக்கு 6-7 வயசுலேருந்து இது கூட ரொம்ப தொடர்பு. நான் இப்படி போன காட்டில், சும்மா காட்டில் இருக்கிற பாம்பு சும்மா இப்படி எடுத்தால் சும்மா இப்படி கையில் வருது. எதுக்குன்னா, அது உங்கள் ரசாயன மாற்றத்தை கவனிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் உருவாக்குனீங்கன்னா அது என்ன நினைக்குது, அதுக்கு அபாயம்னு நினைக்குது, இதனாலே கிடைக்குது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற விஷம் அதுக்கு ரொம்ப மதிப்பானது. சும்மா எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அது தயார் பண்ணோன்னா எவ்வளவோ சக்தி செலவு பண்ணணும். அது எதுக்காக வச்சுருக்குதுன்னா, அதோடைய உணவு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அது வச்சுக்கிறது. உங்கள் கடிக்கணுன்றதுக்காக அதை வச்சுக்கல, உங்கள் சாப்பிட முடியலையே அதுக்கு. உங்கள் கழிக்கணுன்றதுக்கு ஆர்வமே இல்லை, உங்கள் பார்த்தா அது ஓடி போகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப பயத்தில் அது மேலே டான்ஸ் ஆடினீங்கன்னா அது பயத்தில் கடிச்சிடும். இந்த மாதிரி ஜீவங்கள் எல்லாமே அவருக்குள்ளே ஏதோ ஒரு விஷம் இருக்குது. இது நம்ம நோக்கி இல்லை, அவருடைய வாழ்க்கை நடக்கிறதுக்காக இருக்குது. நீங்கள் சும்மா நின்று அது பாட்டு அது போயிடும், என்ன அதுக்கு காது கேட்காது. பாம்புக்கு காது இல்லை, தெரியுமா இது உங்களுக்கு? நீங்கள் ஏதோ பேசினா, கூப்பிட்டா, போப்போன்னா அதெல்லாம் தெரியல அதுக்கு. சும்மா இப்படி இப்படி பண்ணால், கால் இப்படி சும்மா தட்டினா அதுக்கு தெரியுது, போயிடும். முதல்ல உங்கள் நோக்கி வரவே வராது. அதுலேயோ 90% நம்ம நாட்டில் இருக்கிற 90% பாம்புக்கு விஷம் கிடையாது. சும்மா உங்களுக்கு பயம், பயம்ன்றது பெரிய மாத்தான விஷம், அதுக்கு மேலே விஷம் ஒன்றும் இல்லை. அந்த விஷத்துலேயே செத்துடுவாங்க. 90% பாம்புக்கு விஷமே கிடையாது.
நான் உங்களுக்கு ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். நான் சும்மா காட்டில் 3 வாரம் 4 வாரம் அப்படியே சுற்றிக்கிறேன். அப்போ 2-3 நாள் உணவெல்லாம் முடிஞ்சு போயிடும், அங்கேயே சாப்பிட்டுக்கணும். அது இது ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிளாஸ்டிக் டியூபு இவ்வளோ, ஒரு 18 இன்ச்சு மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் டியூப் பாக்கெட்டில் வச்சுருப்பேன். அந்த தேன் கூடும் அது எங்கே கட்டுதுன்னா, அந்த மரத்தில் போய் எங்கே நம்ம யார் போக முடியாதோ அங்கே போய் கட்டுது. நான் அங்கே ஏறி போய் மெதுவாக இந்த டியூப் உள்ளே ஓடுறேன். எல்லாம் கிஜு 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 உயான்னு ஆயிருக்கும். அவரெல்லாம் ஒரே தர வந்து முக்கத்தில் கடித்தாங்கன்னா போய்டும் நமக்கு கதை. நான் டியூப் போட்டு அப்படியே 6 லிட்டர் 3/4 லிட்டர் குடிச்சிடுவேன். நான் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்னத்துக்குன்னா அவர் அப்படி தான், நமக்குள்ளே எதனால் கொஞ்சம் அப்படி பயம் ஒரு காட்டினா அந்த ரசாயன மாற்றம் பார்த்தாங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. நாம் சும்மா அவர் மாதிரியே குடித்தோம், ஏதோ பெரிய தேனன்னு நினச்சி சும்மாவே இருக்கிறாங்க. இல்லைன்னா நான் காட்டில் அந்த தேன் கூட்டில் இந்த தேனை சாப்பிட்லன்னா நான் அங்கே உயிரோடவே இருக்க முடியாது. வேறு ஒன்றும் இல்லை காட்டில் சாப்பிட்றதுக்கு, இது ஒன்று தான். இதனால பாம்பு இப்படி தான், நமக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவருடைய வாழ்க்கை அவர் பார்த்துக்கிறாங்க. நாம் சும்மா கொஞ்சம் தண்ணி தள்ளி நின்னா போயிடும். அதுலேயும் 90% பாம்புக்கு விஷமே இல்லை, நாம் ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை அதுக்கு. நான் மங்களூரில் போகிறேன், அங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவர் ஹோமியோபதிக் டாக்டர். அவர் நான் முதல் தடவை மீட் பண்ணப்பவே அவர் 70 வயசு. அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் போனேன், சரி அவர் எப்படி இருக்கவங்கள பார்க்கலான்னு போனேன். அவர் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்காங்க, நான் சும்மா அவர் பார்க்கணுன்னு போனேன். போகிறப்போ அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், எந்த மாதிரி பாம்பு கடித்தாலும் அதுக்கு ஒரு மருந்து, எல்லா விதமான பாம்பு விஷயத்துக்கு ஒரு மருந்தை யாரோ அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கேரளா கம்பெனி அங்கே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இது பார்த்தேன், இது என்ன இப்படி போட்டாங்க, என்னத்துக்குன்னா எனக்கு சின்னத்துலேருந்து பாம்பு கூட பழக்கம் ரொம்ப இருக்குது. இது 2 விதமான விஷம் இருக்குது, விஷம் இருக்குது. என்னென்னா நாகப்பாம்பு கடித்தா நம்ம ரத்தம் எல்லாமே கொஞ்சம் கட்டி ஆகிடும், உறைந்து போயிடும், சுவாசிக்க முடியாது, ரத்தம் எல்லாம் சிக்கிடும், அதனால மனிதன் இறந்துடுவான். அதே இந்த வைப்பர்சன் மாதிரி இருக்குது, அதெல்லாம் கடித்தா நர்வஸ் சிஸ்டமில் நமக்கு ஒரு பேரலைசிஸ் மாதிரி வந்து, இல்லை நியூரலாஜிக்கல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி ஆள் போயிடுவாங்க. இந்த கட்டுப்பாம்புன்னா 2 விதமாகவும் இருக்குது அதில், அதுதான் ரொம்ப டேஞ்சர் எல்லாத்துக்கு. கட்டுப்பாம்பு பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். எல்லா பாம்புக்கும் ஒரே விதமான மருந்து கிடையாது, எல்லா பாம்பு விஷத்துக்கு ஒரே விதமான மருந்துன்றது கிடையாது. நான் உள்ளே போய் அப்படியே பேசுகிறப்போ அவர் வயசானவங்க, 75 வயசு அவருக்கு, நான் அப்படியே கேட்குறேன், என்ன இப்படி இந்த மாதிரி போர்டு போட்டாங்க, நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க இந்த மாதிரி போர்டுக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாங்க, இல்லை இது நம்ம நாட்டில் 90% பாம்பு எல்லாமே விஷம் இல்லாததுனால 90% வேலை செய்வோம். தொண்ணூறு சதவீதம் நல்ல பர்சன்டேஜ் தானே, 90%, 10%லேருந்தான் போயிடுவீங்க, 90% வேலை செய்யணும்னு அவர் சிரித்தாங்க. இது இப்படி தான் வாழ்க்கை. நாம் கொஞ்சம் கூர்மையாக இல்லைன்னா அந்த நம்ம வாழ்க்கை கெடுத்துணுன்னா பெரிய விஷயம் தேவையில்லை, சும்மா ஒரு எண்ணம், தப்பான எண்ணம், தப்பான உணர்வு, தப்பான கருத்து, தப்பான ஏதோ ஒரு நம்பிக்கை, இதிலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு சத்திடுவீங்கன்னு இல்லை, சத்திட்டா பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. உயிரோடு இருந்து வளர முடியல, உயிரோடு இருந்து முழுமையாக வாழ முடியல, இதுதானே பிரச்சனை மனிதனுக்கு. சத்திட்டா என்ன பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லை, இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லை. உயிரோடு இருந்து முழுமையாக இருக்க முடியல, உயிரோடு இருந்து நம்ம முழுமையான தன்மை நாம் வெளியப்படுத்த முடியல, இதுதானே மனிதனுடைய பிரச்சனை. இதுக்கு நாம் பெரிய விஷம் ஒன்று கொடுக்க தேவையில்லை, சும்மா சின்னதே போதும். அதனால பாம்பு என்ன உங்களுக்கு பண்ண போகுது, பாம்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் வளர்த்தணும்.
மனிதன் தானே ரொம்ப ஆயிட்டான், கொஞ்சம் குறைக்கணும். மனித தினம் ஜனத்தொகை தானே ரொம்ப ஆயிடுச்சு, அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். பாம்பு கொஞ்சம் இருந்தால் நம்ம நாட்டில் ரய விவசாயிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதுக்குன்னா அது பல விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது. பாம்பை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிவனை போய் பாம்பு களத்துலேயே போட்டானே. சத்குரு சத்குரு என்னோட பேர் காஞ்சனா. சுயநலமாக இருக்கிறது தவறுங்களா? ஒரு வாழ்க்கைன்னு வந்துட்டால் இப்போ நான் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு போகணுமா, இல்லை எனக்கான ஆசைகளை நான் வந்து இது பண்ணிக்க கூடாதா, நான் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் வாழணும், அதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. வாழணும்னு எல்லா மனிதனுக்கும் ஆர்வம் தான், வாழக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வாழணும்னு ஆர்வம் தான், ஆனால் எப்படி வாழ்னா முழுமையாக வாழ்ன மாதிரி ஏற்படுன்றது நம்ம கவனித்து பார்க்கணும் தானே. ரொம்ப நானுன்னு போனால் நானுன்றது ஒரு நோய். இந்த நோய் பிடிச்சிருச்சுன்னா நமக்கு எதே நடந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அரண்மனையில் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அரண்மனையில் ராஜனாக ராணியாக வாழ்ந்துருக்கிறவங்க முழுமையாக வாழல, பிச்சைக்காரன் மாதிரி ஏங்கி 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 தான் வாழ்கிறாங்க. இது சுத்தம் இருக்கிற சூழ்நிலைனால இல்லை, இது நமக்குள்ளே இருக்கிற மனநிலையினால் இப்படி நடக்குது நமக்கு. சுயநலம் நல்லதான், ரொம்ப நல்லதான். பிரச்சனை என்னன்னா அந்த சுயநலத்திலே கெஞ்சத்தனம் உங்களுக்கு, அதில் கூட கெஞ்சத்தனம். அதில்னாலும் எல்லை இல்லாமல் இருக்கலாமே. முழுமையாக சூழ்நில சுயநலத்தில்மே இருக்காமல் எல்லாம் என்ன சுயநலம் நமக்கு? இப்போ நமக்கு ஏதோ வாங்கிக்கணும், என்ன வாங்கிக்கணும்? பக்கத்து வீட்டில் யாரோ ஏதோ வாங்கியிருக்காங்க, அதை வாங்கிக்கணும். இல்லை அவர்கிட்ட இருக்கிறது வேணும் நமக்கு, இல்லைன்னா அவர்கிட்ட இல்லாதது வேணும். இது உங்கள் பற்றி இல்லை, அவர் பற்றி. நம்ம இருக்கிற சமூகத்தில் எப்படி எப்படி இருக்குதோ அப்படி எப்படி இது நடக்குது. நீங்கள் வாழணும், ஆனால் என்ன நடக்கணும்? இவன் முழுமையாக வாழணும்னு என்ன நடக்கணும்? முதல் இவன் முழுமையாக வளர்ந்து தானே, வளராமல் வாழ முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். இவன் முழுமையாக வளராமல் முழுமையாக வாழ முடியுமா? இப்போ ஒரு மரம், மாமரம்னு வச்சுக்கலாம், மாம்பழத்து மரம் முழுமையாக வளர்ந்ததானே, நிறைய மாங்காய் அதில் வளராமையே மாங்காய் வரணும்னா அப்படி நடக்காது. எனக்கு வளர்ச்சி பற்றி ஆசை இல்லை சத்குரு, எனக்கு மாங்காய் தான் வேணும். அப்படின்னா மண் மாங்காய் சாப்பிட்டுக்கணும், மாங்காய் வராது. அப்படி எப்படியும் மண்ணிலேருந்து தானே மாங்காய் வருது, நாம் மண்ணிலேயே ஒரு மாங்காய் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அது ஒரு மாதிரி இருக்கும், மாங்காய் மாதிரியே இருக்கும். அது கூட பார்த்துருக்கீங்களா, இல்லை பெயிண்ட் பண்ணி வீட்டில் எல்லாம் இப்போ வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு உண்மையான மாங்காய் மாதிரியே வளர்ப்பது மாதிரி இருக்குதா இல்லையா வீட்டில் வச்சது? ஒருத்தர் பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க, ஒரு மண் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது நல்லாவே இருக்குது. வாயில் வச்சு தான் தெரியும். இது அப்படி தான், இந்த நானு நானுன்றது நல்லாவே தெரியுது, வாயில் வச்சு தான் தெரியுது பிரச்சனை. அப்படின்னா நான் வாழக்கூடாதான்? நீங்கள் வாழணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழணுன்னா முதல்ல வளரணும் தானே. முழுமையாக வளர்ந்தவன் நான் வாழணும்னு எங்க தேவையில்லை, எப்படியும் வாழ்க்கை நடக்கும். எதுக்கு? வளர்ந்துருக்கிறதுனால. வளராமல் வாழணும்னா ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மட்டும் இல்லை, அப்படி நடக்காது. அதனால் நீங்கள் வளர்ச்சி பற்றி பாருங்கள், வாழ்கிற பற்றி நினைக்க வேண்டாம். வளர்ச்சி நடந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியும் நடக்குது பிரமாதமாக. எதே நடந்தாலும் நல்லாவே நடக்குது நமக்கு. அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப திறமையாக வளர்த்துனீங்க என்ன குழந்தை 15 வருஷத்துக்கு விட்டுடலாம், இல்லைன்னா 20 வருஷத்துக்கு விட்டுடலாம். ஒன்றும் திறமை இல்லாமல் வளர்த்துனீங்க என்ன, வாழ்க்கை முழுக்கமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதனால சில பொறுப்பு அப்படி தான், ஆரம்பித்தேன் பூரைச்சு தான் விடணும்.
நடுவில் விட முடியாது. அது என்னத்துக்கு அவர் ஒன்றும் கேட்டு வரலையே, குழந்தை ஒன்றும் உங்கள் கேட்டு வரல, நீங்கள் தானே பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் பார்க்கணும். அது அப்படின்னா நான் வாழக்கூடாதான், அதுலேயும் வாழ்க்கை இருக்குது. வாழணும்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யணும்னு இல்லை, நம்ம உணர்வு நிலையில் முழுமையாக உணரணும் தானே. வாழ்கிறதுன்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்குங்க. வாழ்கிறதுன்னா நான் அதே செய்யணுமா அதே செய்யணுமா அப்படி ஒன்றும் இல்லை, எதே செஞ்சாலும் முழுமையாக உணர்ந்த ஆனந்தமாக அதுதானே வாழ்க்கை. பொறுப்பிட்டு செயல் செஞ்சாதான் வாழ்க்கை, செஞ்சாதான் வாழ்க்கை என்ற தன்மை விட்டுடுங்க. கண்ணு மூடி உட்காந்தே வாழ்கிறாங்க ரொம்ப தீவிரமாக, அதனால் ஏதோ ஒரு பொறுப்பிட்ட செயலே வாழ்க்கைன்னு நினச்சி பொறுப்பில்லாமல் நடந்த இருக்கிற சூழ்நிலையில் தாறுமாறாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். இது சுயநலத்தை பற்றி இல்லை, நான் முழுமையாக சுயநலமாக இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன எந்த மாதிரி சுயநலமாக இருக்கணும், இப்போ சின்ன சின்னது வச்சுருக்கீங்க, நான் ஏதோ சினிமாவுக்கு போய்க்கணும் அது பண்ணிக்கணும் டான்ஸ் பண்ணிக்கணும்னு வச்சுருக்கீங்க, அப்படி வேண்டாம். நான் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, முழுமையாக சுயநலமாக இருக்கலாமே. இல்லை இன்னும் சுயநலமாக இருந்தால் நான் மட்டும் இல்லை உலகம் எல்லாமே எல்லா மனிதரும் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, எல்லாருமே ஆனந்தமாக இருக்கணும்னு வச்சுக்கலாமே. சுயநலத்துக்கு என்னத்தை கெஞ்சத்தனம்னு கேட்குறேன், அதில் என்னால் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா. சத்குரு.